ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ கிறிஸ்டல்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனில் தேவையான ஒரு முக்கியமான பொருள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சும் இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம். லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு 50 கிராம் பூந்தி கொட்டை எடுத்திருக்கேன். இது எல்லா ஆர்கானிக் ஷாப்லேயும் கிடைக்கும். 3 எலுமிச்சம்பழம், கொஞ்சம் புளி எடுத்திருக்கேன். லிக்விட் ரெடி பண்ணுறதுக்கு முத நாள் இரவே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். லெமன் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். இந்த பூந்தி கொட்டையில் இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நம்ம தண்ணியில் சேர்க்கணும். பொருட்கள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வந்ததும் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஓவர் நைட் அப்படியே வச்சிடலாம். மறுநாள் எடுத்து பார்த்தா அந்த பூந்தி கொட்டை, எலுமிச்சம்பழம் எல்லாம் நல்லா சோக்காகி சாஃப்டாகிடும். இதை ஒரு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். மிச்சம் இருக்கிற அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்து நல்லா சாஃப்ட் பேஸ்டாக அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லிக்விடை அட்லீஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 50 ml அளவுக்கு வினிகர் சேர்த்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன். அரைச்சி ஃபில்டர் பண்ண பேஸ்ட்டையும் ஆல்ரெடி நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற தண்ணியோட மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளுடைய லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இந்த லிக்விடை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி 3 மந்த்ஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஹோம்மேட் டிஷ்வாஷ் லிக்விட் ரெடி ஆகிடுச்சு. இந்த லிக்விடை யூஸ் பண்ணி காப்பர், பிரான்ஸ் வெசல்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக நம்ம வாஷ் பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நியூ கிறிஸ்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.